ஓரங்கட்டப்படல, அவர் ஓரங்கட்டப்படல. இது மாதிரியான கோரிக்கையே கடந்த 14ஆம் தேதியே அங்க பேசப்பட்டது. பேசப்பட்டு விவாதங்கள் அவங்களுக்குள்ள பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது மறுத்து விட்டார்கள். இன்றைக்கு என்ன காரணம் அப்படின்னா, எப்பவுமே அம்மா இருந்தா என்ன நிலைப்பாடு, அம்மா இருந்தா என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத தான் அதிமுக உள்ள தொண்டர்கள், தலைவர்கள் வேணா சிலர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிலர் வேணும்னா கட்சி மாறி போறாங்க, ஆனா தொண்டர்கள் அன்றாடம் கூலிக்கு போறவங்க அவங்க கட்சி கட்சின்னு இருக்கக்கூடியவர்கள் இதயத்திலே இரட்டை தான். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அதற்கு மாறாக நடைபெறக்கூடிய சூழ்நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையால கட்டுக்கோப்பாக வைக்கப்பட்டிருந்த அதிமுக தற்போது ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கூட வாட்டர் பாட்டில் தூக்கி வீசக்கூடிய நிலைமை இப்ப ஏற்பட்டிருக்கு, அதுக்கு என்ன காரணம்? அந்த மாதிரி எல்லாம் புரட்சி தலைவரை சட்டமன்றத்திலேயே செருப்பு தூக்கி எறிஞ்ச திமுகவை பார்த்துருக்கோம். புரட்சி தலைவி அம்மாவை எதிர்கட்சி தலைவியா இருக்கும் பொழுது முடிய பிடிச்சி இழுத்து மானபங்கப்படுத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியையும் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு நல்ல முதலமைச்சர் இவர் வந்து என்னுடைய கோரிக்கை என்று கேட்கும் பொழுது இவையெல்லாம் மக்கள் என்பதை விட தொண்டர்களுடைய உணர்வு. அம்மாவை இழுத்து முடிய பிடிச்சி இழுத்து துணியை பிடிச்சி இழுத்து எவ்வளோ துவம்சம் பண்ணாங்க. அம்மா வந்து நான் முதலமைச்சராகத்தான் இந்த மன்றத்திற்கு வருவேன் என்று சொன்னதெல்லாம் மக்கள் மறக்கலை. பரப்பன அக்ரஹாரால எங்க மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஜீப்லையும் கைதியா வேன்ல ஏற்றிட்டு போனதே மறக்கலை. ஏன்னா அந்த வழக்கு அத்தனைக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எல்லோருடைய இதயத்திலும் பதிந்த ஒன்று, அதுதான் எங்களுடைய உணர்வு. ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படவில்லை அப்படின்னா அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்க? ஒற்றை தலைமையா ஐபிஎஸ் தேர்ந்தெடுத்துருவீங்க, ஓபிஎஸ் ஓரம் கட்டப்படவில்லைன்னா புதிய பதவி. அவர் கோர்ட்டுக்கு போயிட்டாரு, அவர் நீதிமன்றத்துல போய் வந்து இந்த மாதிரியான இன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே அமைதியாக இருக்க வேண்டும் என்பது தான் முதல்ல நிலைப்பாடு. நேற்று உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா இரவோடு இரவாக விசாரணை எடுக்கப்பட்டு ஒரு வேர்டிக் வந்திருக்கு அப்படின்னு வரும்போது அந்த தொண்டர்களுடைய உணர்வு தானே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அவருக்கு என்ன இப்போ ஓரங்கட்டப்பட வேண்டும் என்பது யாருடைய எண்ணமும் இல்லை, யாருடைய மனதிலும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர், முதலமைச்சராக பதவி கொடுத்து அம்மா அழகு பார்த்தப்பட்டவர். அதோட அவங்க ரெண்டாவது மகன் எப்போ பார்த்தாலும் ட்விட்டரில் சொல்கிறாரு, மூன்று முறை வந்து நாங்கள் வந்து ஆட்சியை முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்த பரதன் என்று சொல்கிறார். அவருக்கு தெரியுமா கதை என்ன ராமாயணம் என்னன்னு தெரியுமா? அம்மாவுக்கு வந்து இவர் விட்டு கொடுத்தாரா? அதெல்லாம் மக்களுடைய உணர்வுகளிலே பதிந்த ஒன்று. அம்மா அன்றைக்கு உள்ள சூழ்நிலைகளை கொடுத்தாங்க இவருக்குன்னா அந்த மாதிரி. இப்போ நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், கோகுலேந்திரா நீங்கள் வாங்க மேடம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க மேடம் கூப்பிட்றதுக்குள்ள இந்த அங்கீகாரத்தை கொடுத்ததே புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்சியும் தான். அதனால உடனே நாங்க விட்டு கொடுத்தோம் நான் பரதன்லாம் சொல்ல முடியாது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம். இதுக்கு யாருடைய தனக்குன்னு உள்ள ஒரு இது இருக்கணும் இல்லையா? பாரதிய ஜனதா கட்சியை பற்றியோ அதை பற்றியெல்லாம் நாங்க எதை பத்தியுமே இப்ப பேசல. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை இப்ப நீங்க பத்திரிகையிலே போடுறீங்க, எதிர்கட்சி வந்து யாரு அதிமுகவா பிஜேபியான்லாம் கேட்கக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அறிக்கை இங்கே ஒரு அறிக்கை அங்கே ஒரு மாதிரி அறிக்கை, ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் அவர் வர்றாருன்னு இவர் ஒற்றுமை, அந்த மாதிரி எதுலேயுமே ஒத்துப்போகாத ஒரு தன்மை இருந்த காரணத்தினால்தான். இன்னொன்று அதெல்லாம் விடுங்க, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு மனிதராகத்தான் இன்றைக்கு நாங்கள் தலைவர் அண்ணன் இபிஎஸ் அவர்களை பார்க்கட்டும். அதுதான் எங்களுடைய அடி மனசில் உள்ள காரணம். அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, மீண்டும் இந்த ஆட்சியை அம்மா உருவாக்கி கொடுத்ததான் கடந்த 4 ஆண்டு காலம். எல்லாருமே கேள்வி கேட்பீங்க, அவரும் முதலமைச்சராக இருந்தார், அம்மா இருந்தாங்கப்போ. அம்மா வந்து சட்ட ரீதியாக சில பிரச்சனைகள் காரணமாக அம்மா இருந்தாங்க, அம்மா வழிகாட்டுதலோடு அவர் வந்து ஆட்சி பண்ணார். அம்மா மறைந்த நேரத்திலும் இன்றைக்கு உங்களுக்கு அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களும் மருத்துவம் படிக்கலாம், நீட்டை எதிர்த்து அதற்கு மாற்று வழியை கண்டுபிடித்து இன்றும் பாராட்டக்கூடிய அளவிலே ஒரு செயல்பாடு செய்த அதுதான் எங்களுக்கு அப்படிப்பட்ட தலைவர் தான் வேண்டும் என்பதுதான்.
ஜெயலலிதாமையார் சிறையில் இருக்கும்போது திருமண ஆட்சி ஓபிஎஸ் பண்ணாரு நீங்க, அதே போல ஜல்லிக்கட்டு நாயகன் ஓபிஎஸ் தான் சொல்லிங்க உங்க ஆட்சியில் இருக்கும்போது, இப்போ அது மாறுபட்ட கருத்தா இருக்கேன். இல்ல, அம்மா வந்து இதுல சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார். அம்மா வழிகாட்டுதல் இருந்தது. ஆனால் அம்மா மறைந்த பின்பு கட்சி வேண்டும், தொண்டர்கள் வேண்டும், இந்த ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக தர வேண்டும் என்று தான் மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுத்தவர் என்பது. அம்மா மறைவிற்கு பின்பு நல்ல ஆட்சியை கொடுத்தார் என்பதுதான். நன்றி.